இங்க ஒரு பணம் விற்கிறவரு பசங்களுக்கு அப்படின்னா ரேட் அதிகமாகவும் பொண்ணுங்களுக்குன்னா கம்மியாகவும் விற்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் பணம் வாங்க வந்திருப்பாரு போல, அவரும் ஒரு கிலோ ஆப்பிளோட ரேட் என்னன்னு கேட்டிருக்காரு. பழக்கடைக்காரர் 150 ரூபாய்ன்னு சொல்லியிருக்காரு. அந்த டைம்ல அங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு கிலோ ஆப்பிள் கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பழக்கடைக்காரர் வெறும் 50 ரூபாய்க்கு ஒரு கிலோ பழத்தை வந்து தந்திருக்காரு. அங்க இருந்தவரும் இதை பார்த்துட்டு பொண்ணுங்களுக்கு அப்படின்னா 50 ரூபாய் கிலோ, எங்களுக்குன்னா 100 ரூபாயா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை வளர்த்திருக்காரு. பழக்கடைக்காரரும் நீங்க எங்கேயாவது போய் வேற கடையில வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்க இருந்தவரும் எப்படி பொண்ணுங்களுக்கு மட்டும் 50 ரூபாய்க்கு தருவங்கன்னு திரும்ப வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பழக்கடைக்காரர் என் கூட வாங்க புரியும் அப்படின்னு கூட்டிட்டு போயிருக்காரு. இவங்களும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணியே போயிருக்காங்க. கூட வந்துகிட்டு இருந்தவரும் எங்கதாயா போறோம் அப்படின்னு கேட்டிருக்காரு. பழக்கடை விற்கிறவரும் அங்க கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த கடையில பழம் வாங்கிட்டு வந்த அந்த பொண்ணும் அவங்க வாங்கின பழத்தை எல்லாத்தையுமே இந்த ரோட்டோரமா இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து தந்திருக்காங்க. பழக்கடைக்காரரும் சொல்றாரு, பழக்கடைக்காரரும் இவங்க டெய்லி என்னோட கடையில தான் பழம் வாங்குவாங்க, அதனாலதான் அவங்களுக்கு மட்டும் பழ ரேட்டை கம்மியா தரேன்னு சொல்லியிருக்காரு. கேட்ட அங்க இருந்தவரும் உங்களை போய் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சாரியும் கேட்டிருக்காரு. வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க, குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணை பத்தியும் கம்மி ரேட்டுக்கு பழத்தை தந்தவரை பத்தியும் என்ன நினைக்கிறேன் கமெண்ட்ல சொல்லுங்க.